ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய பேர் இப்படி திங்க் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணால் இன்ஸ்டியூட் போய் படிக்கலாமா, இல்லை நம்மளே ஓனாக படிச்சிடலாமா? அண்டு இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க வருத்தமும் படுறாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று டைம், இன்னொன்று மணி. உங்கள்கிட்ட டைம் அதிகமாக இருந்தால் நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்களே ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே நீங்கள் படிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட மணி இருந்ததுன்னா கண்டிப்பாக மணியை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். அது எந்த இன்ஸ்டியூட்டு, அதாவது ஓரளவுக்காவது கொஞ்சமாவது உங்களோட சிலபஸை வந்து கவர் பண்ணி தரணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் மணி பே பண்ணிவிட்டு இவங்களே ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, நமக்கு எல்லா ஐடியாவும் தந்துடுவாங்க, நம்ம கிளியர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. பிகாஸ் நான் ஒரு சில இன்ஸ்டியூட் தான் பார்ப்பேன். லாஸ்ட்டு அந்த ஒரு 10 days அப்போ தான் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அவ்வளோ கூட்டம் போய் விழுவாங்க. ரீசன் என்னென்னா அந்த 10 days அவங்க ஏதோ ஐடியாஸ் சொல்ல போகிறாங்க, அதை நம்மளை கிளியர் பண்ண வச்சுருவாங்க அப்படி தான் அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு கைட் பண்ண ஒரு ஆள் வந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போவீங்க, அதுதான் உண்மை. அது இன்ஸ்டியூட்னு கிடையாது, எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டிலே உங்கள் பிரதர் சிஸ்டர் யாராவது இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், ஆனால் உண்மையான கைடராக இருக்கணும். ஆனால் அதில் அவங்க வந்து ஜஸ்ட்டு இந்த விஷயத்தை இப்படி படிங்க, இதெல்லாம் படிக்கணும், இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ஈஸியாக கூட சொல்லித்தரலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு அது அந்த இதில் நீங்கள் கிளியர் ஆவீங்க. ஸோ ஃபைனலாக என்னால் இதை சொல்ல முடியாது, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் ஆகணும் அப்படின்னு. அதே இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது, யூடியூப்லேயும் நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க. இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னா, இப்போ நிறைய சேனல் தான் இருக்குது. ஒரு 20 channels கிட்ட டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னா அதில் இந்தந்த சப்ஜெக்ட் இவங்க கவர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து உங்கள் யூடியூப்பில், அதாவது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்ல, அதில் வந்து பிளேலிஸ்ட்டாக உங்களோட சிலபஸ் வைஸ் அந்த டாபிக் போட்டு அதில் எந்தெந்த வீடியோ தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து ஓரளவுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அந்த இடத்துல ஒர்க்காக வந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் உங்களோட டைம் வந்து கொடுக்குற மாதிரி. ரியலாக என்னென்னா ஒரு கொஞ்சம் மணி கூட இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அந்த இடத்துல டைம் இன்வெஸ்ட் பண்ணுறத விட. ஸோ இது வந்து இப்போ என்னோடய சிஸ்டர் பிரதர்கிட்ட கூட நான் இதை தான் வந்து சொல்கிறேன், அதே எண்ணத்தோடு தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இதில் ரியலாக வந்து எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் யூடியூப் நம்பி தான் படிக்க போகிறீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். இல்லை இன்ஸ்டியூட் சேர்ந்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும்தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். நீங்கள் இதை தான் அண்ட் ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, டைம் இஸ் மோர் வேல்யூ தேன் மணி. அண்டு நான் Group 2 கிளியர் ஆனவங்க கௌரி மனோகரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அவங்க வந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கும் அதில் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு சில விஷயத்த ஓப்பனாகவே நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து Group 2 மெயின்ஸ் அப்போ டெஸ்ட் அண்டு மெட்டீரியல்ஸ் வந்து இஷ்யூ பண்ணேன். ஏன்னா இப்போ அந்த நடந்த அந்த Group 2 பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட உள்ள மெட்டீரியல் தான் டிடிபி சென்டர்கிட்ட கொடுத்து அதை வந்து கொஞ்சம் டைப் பண்ண சொல்லி அப்படி தான் நான் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ண ஒரு ஷார்ட் பீரியடில். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஒரு 10 positive கமெண்ட்ஸ் வந்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வளவளன்னா இதை படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படி தான் நான் சொல்லவே மாட்டேன். நான் எப்படி வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் வந்து என்னோடய கேண்டிடேட்ஸ்க்கும் நான் வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். இதில் வந்து நிறைய எதிர்பார்க்குறவங்க இது வந்து எங்களுக்கு பத்தலை அப்படி தான் வந்து சொன்னாங்க. பட் நான் என்னால் அந்த டைம் என்ன 100% தர முடியுமோ அதை நான் ஃபுல்ஃபில்லாக இறங்கி தந்தேன். அதில் கௌரி மனோகரி அவங்களும் ஒரு கேண்டிடேட், அவங்களும் என்கிட்ட நோட்ஸ் வாங்கினாங்க. அவங்க மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டோடனே என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் நோட்ஸ் அண்ட் ட்ரீஷியஸ் நோட்ஸ்னு. அண்டு இன்னும் ஒரு சிலர் தான் நோட்ஸ் வாங்கினாங்க, பட் அவங்க வந்து என்கிட்ட சொல்லலை. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் இன்டர்வியூ கிளியர் ஆனதுக்கப்புறமும் நான் வந்து கேட்டேன் என்னோடய கேண்டிடேட்ஸ்கிட்ட யார் யார் கிளியர் ஆகியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் கிட்ட கிளியர் ஆகியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டிங், கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதில் கௌரி மனோகரி அவங்க வந்து ஸ்டார்டிங்லே என்கிட்ட சொன்னாங்க, நான் இந்த மாதிரி இன்னொரு இன்ஸ்டியூட்லேயும் சேர்ந்து தான் படித்தேன் அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட இன்டர்வியூ கேட்டப்போ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் சேனல் பற்றி நீங்கள் எதுவும் ப்ரொமோட் பண்ண தேவையில்ல, இவங்களால தான் இப்படி தானே, ஏன்னா இதில் 90% அவங்களோட ஒர்க் தான். நான் நோட்ஸ் வந்து அந்த ஷார்ட் பீரியடில் அவங்களுக்கு ரெடி பண்ணி தந்தேன், அவ்வளோதான்.
அதை அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க, அதனால் அவங்க வந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு இன்ஸ்டியூட்டில் வந்து கைடன்ஸ் வாங்கினாங்க. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ தர முடியுமா அப்படின்னு. ஆனால் அதில் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி 90% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்கிறீங்க, உங்கள் மெயின்ஸில் என்ன நீங்கள் யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி அதை வந்து மெயினாக சொல்லுங்கள். அதில் என்னோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரியலாக எப்படி யூஸ் ஆச்சு, இப்படி யூஸ் ஆச்சு அப்படி தான் நான் சொல்லலை. உங்களுக்கு ரியலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். பிகாஸ் நாங்கள் இங்கே ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது வந்து ஓரளவுக்காவது நாங்கள் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். பிகாஸ் நிறைய எக்ஸாம்ஸ் தான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறதே இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து வந்து கிளியர் ஆக முடியுமா, அந்த மாதிரி தான் ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்னதான், ஒரு கைடன்ஸுன்றது எது மூலமாக வேணாலும் இருக்கலாம், யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம பிரதர் சிஸ்டர் இல்லை ஃப்ரெண்டாக, எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலாக இருக்கணும். பிகாஸ் அவங்களால ஒரு 75% இல்லை ஒரு 60% பண்ண முடிஞ்சாலும் ரிமைனிங் ஒர்க் வந்து நீங்கள் தான் பண்ணியாகணும். அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே நம்பி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் அவங்களே 100% பிலீவ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறவங்க இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அதனால் நிறைய பேர் வந்து அவங்க வந்து இங்கேயும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து தப்பே கிடையாது, அவங்க வந்து ரெண்டு சைடுமே உண்மையாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்களாக இருந்தாலும் ஒரு யூடியூப் வீடியோஸோ ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எல்லா சேனலும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இதுவும், நம்ம கிளியர் ஆகணும்னா எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு சோர்ஸ் கிடைக்கிதோ அங்கே தான் கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு சிலர் தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து போடுறீங்க, அதுக்காக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி ஆகணும், எங்கே எப்படி போய் எப்படி படித்தாலும் உண்மையாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காதவங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எது உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கோ அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு முன்னேற பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட்டு எனக்கு தோணுன்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன், இதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் கூட சாரி.